கட்டிக்கட்டியா கட்டிக்கட்டியா அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளி இவ்வளவு புளியை உள்ள போடணும். அதுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து தட்டி ஒரு 10-20 கருப்பட்டி வட்டு அதை உள்ள தட்டி உள்ள போடணும். போட்டு ஒரு பாதி குதிரை தண்ணி ஊற்றி 24 மணி நேரம் இறைச்சிங்கன்னா அந்த பழுப்பு கல்லில் உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்பட்டி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும். இதை வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா 2 ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும். இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கிறோம். படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு சாப்பாடுன்னா எங்கள் காலத்தில் சாப்பாடெல்லாம் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது. காலையில் முந்தின நாள் செஞ்சு சாறு பழைய சாறு இருக்கும், சோளச்சோறு இருக்கும், அடிபத்தியெல்லாம் அதுக்கு சீவச்சோறு சொல்லுவாங்க. சீவச்சோறுக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு தை பால் எப்படி மாடு இருக்குனால தயிர் கிடைக்கும். தயிரும் தீவச்சோறும் போட்டு தான் நான் அந்த ஒரு 6-7 ஆண்டுகள் படிக்கவங்க காலையில் சாப்பிடுவேன். அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மாட்ட பொங்கச்சோறு போட முடியாமல் நீ எதுக்காக நீ பெற்ற அப்படின்னு கேட்டேன். அது எங்கள் அம்மாவை பேசாமல் பிறந்தேன். அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ கடனோட வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்தேன். அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம், கோயம்புத்தூர் ஜில்லாவில் உனக்கு தான் தெரியும், நீங்கள் லெமன் ரைஸ் சொல்லுவீங்க இல்லை, அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க. மற்ற நேரத்தில் கிடைக்காது. சாயங்காலம் கொள்ளு தட்டைப்பயிர் பச்சைப்பயிர் சுண்டல் அதான் நைட் சாப்பாடு. இப்போ போகும்போது ஊருக்குள்ள பள்ளிக்கூடம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, மின்சாரம் கிடையாது, டாய்லெட் கிடையாது, குடிதண்ணீர் கிடையாது. பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம் பிரைவேட் வாத்தியார் வச்சுருக்கிறாரு, கல்யாணசாமி நாடு இருந்தார். ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டமே ஒரு மண்டபம், மொட்டை மண்டபம்னு ஊர் நடுவில் மட்டம் வந்துச்சு, மண்டபம் வந்துச்சு. அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி இந்த ஹைட் இருக்கும், பூரா தூசி பறந்துட்டு இருக்கும். ஸ்கூலுக்கு வர வழியில் வந்து மாடு சாணம் போட்டுருக்கோம். சாணத்தை வந்து ஒரு கூடையில் நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு முத சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும். சாணம் போட்டு பார்த்துக்கினீங்க, மாடு சாணம் போட்டவுடனே அந்த ஒரு புகை வரும். அதை பாரு அந்த அம்மா பார்த்துக்கணும். சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூடையில் போட்டு பேசஞ்சு கரைச்சி அதை வந்து மிளகி விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு 30 பேர் நாங்கள் படித்தோம். அப்படி 1 கிளாஸ்க்கு 1 ரூபா, 2 கிளாஸ்க்கு 2 ரூபா, 3 கிளாஸ்க்கு 3 ரூபா, 4 கிளாஸ்க்கு 4 ரூபா, அப்புறம் 5 கிளாஸ் நேராக ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அந்த காலத்திலேயே வந்து ஒரு மேத்ஸில் ஜீனியஸாக இருந்தவர், நான் பல இடங்களில் இந்த கதை சொல்லியிருக்கேன், எங்கள் பசங்க கோச்சுக்குவாங்க இது எங்கே போனால் இதே சொல்லிட்டு இருக்கீங்களான்னு, இருந்தாலும் பரவாயில்ல மன்னிச்சுங்க இங்கேயும் சொல்கிறேன், ராம்ஜியான்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கேன். 4.5 காசுக்கு 4.5 கத்திரிக்காய், 1 காசுக்கு 8 கத்திரிக்காய். இது இப்போ நான் சொல்கிறீங்களா, காசு வச்சுருக்கேன் ரெடியாக காசு வச்சுருக்கேன், சொன்னீங்கன்னா அது பாருங்கள், 1000 ரூபா கொடுக்குறேன். காரைக்காய் காசுக்கு 4.5 கத்திரிக்காய், 1 காசுக்கு 8 கத்திரிக்காய். இந்த கணக்கெல்லாம் 4 வயசுக்குள்ளே போட்டு 4 கணக்கு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம். அங்கே போனோம்னா 6, 7, 8 2.5 ரூபா ஃபீஸ், 9, 10, 11 5.5 ரூபா ஃபீஸ். இப்போ வரும்போது அதுக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன், 365 ரூபா 50 பைசா. எனக்கு வந்து எஸ்எஸ்எல்சி முடிக்கிறதுக்கான செலவு 365 ரூபா 50 பைசா. இப்போ காத்தியை பையனை ப்ரீகேஜி சேர்த்தோடு 2.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, பைத்தி மூச்சு தான் நினச்சி பாருங்க, 365 ரூபா 50 பைசால நான் ஸ்கூல் பையனில் முடிச்சிட்டேன். அங்கே ஒரு கிளைமேக்ஸ் வந்தது. எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது அம்மா படக்கும் போல காடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 5 கால் ரூபா ஃபீஸ் மாதத்துக்கு கட்டியாச்சு, மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு. ஒரு வாரம் கழிச்சு தலையை சொல்லி என்னடான்னு கேட்டாங்க. 11 ரூபா 50 பைசா இது என்ன ஏழு அப்படின்னாங்க. இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமாம்மா, பொது பரீட்சையாமா, அதுக்கு அப்போ உயர் எடுத்துருவோம் நீ அப்படி கொடுத்து அதுக்கு ஒரு 11 ரூபா 50 பைசா பேர டிக்கெட்டை கொடுத்தாங்க. பேங்க்லாம் கிடையாது, சட்டிக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து 50 ரூபா கொடுத்தாங்க. இப்போ ஒரு வாரம் கழிச்சு போய் பின்னாடி கை கட்டி நின்ன, இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னாங்க. இல்லை இந்த 6, 7, 8, 9, 10, 11 இப்போ இந்த 5-6 வருஷம் படித்தா பசங்க ஒரு 20 பேர், பொண்ணுங்க ஒரு 5-6 பேர், பள்ளிக்கு டீச் பண்ண வாத்தி ஒரு 6-7 பேர், ஒரு ஸ்வீட் காரன் காட்டி ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும், 5 ஒன்று கொன்னே போடுவேன். 5 குழந்தைக்கு வந்துச்சு, ஒன்னொன்னா செத்து போச்சு, ஒரு பையன் செத்து போச்சு, பொண்ணு செத்து போச்சு, ஒன்னா பிள்ளைகள் செத்து போயிட்டான், ஒரு பொண்ணுக்கு 5-6 குழந்தை கொன்னே போடு பையில என்ன பரவாயில்ல பெசாமல் வந்துட்டேன். அன்னைக்கு போய் அந்த எல்லாரும் போனாங்க, என்ன மாதிரியே கூட போச்சவங்கள நான் எப்பவும் ஃபோர்த் ரேங்க் தான், விடமாட்டாங்க ராட்சச பையலுக்கு முன்னாடி 3 பேர் விடவே மாட்டேன், என்ன முக்குனாலும் விடமாட்டாங்க, ஃபோர்த் ரேங்க் தான் கஷ்டப்பட்டு படித்தேன். அந்த 1, 2, 3லேயும் 2 பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல. ஒரு 3, 3.5 மணிக்கு எல்லாம் பெஞ்செல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. நான் 3 வெளியே ஒரு பையன் தூக்கி தோல் போட்டு எங்கடா போகிறீங்க நாங்கள் வீட்டுக்குன்னா, குரூப் ஃபோட்டோ நாங்கள் அது காசு கொடுத்தவங்களுக்கு அப்படின்னா, ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரபரப்பாக ஃபோட்டோவில் நின்று போனாங்க. அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்க.
எங்க குரூப் போட்டோ யார் வீடு இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். இப்ப எங்களுக்கு குரூப் போட்டோ வச்சிருந்தா எனக்கு கண்டு இருட்டே இருக்கும், குரூப் போட்டோ பார்க்க மாட்டேன், நம்பவே மாட்டேங்க. 50 ஆண்டுகள் வந்து நான் குரூப் போட்டோவை பார்க்கவே இல்லை. இப்ப நான் வந்து எங்க காலத்து இப்ப டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு, நான் வாழ்ந்த காலத்துல வந்து பிலிம் தான் இருந்தது, 192 படங்கள் நடிச்சு. ஆனால் எங்க புலமை டிஜிட்டல் கிடையாது, ஒரிஜினல் பிலிம் போட்டு வந்திருக்கேன். நீ கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கோடி ஃப்ரேம்ல இந்த முகம் இருக்குது, அந்த 5 ரூபா போட்டோ கிடையாது. ஏதோ கொஞ்சம் இன்னைக்கு கைதட்டுக்கா சொன்னீங்க, எப்படி நெஞ்சில் வலிக்கு நினைச்சுப்பாங்க. அந்த 5 ரூபா போட்டோ அன்னைக்கு எடுக்க முடியல. அப்புறம் காலம் எப்படி கெல்ப் பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் பாரு 2057 விட்டு 50 ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு விஜய் டிவிக்காரங்க வந்து மீண்டும் படிக்க போகலாம் மாங்கசாமி கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலில் தேடி உயிரோட வந்து 8 பசங்க 5 பாட்டி ஆகிட்டாங்க. நான் பிள்ளைங்க பாட்டி பாட்டி நான் தாத்தா தானே, ஒரு 4-5 பாட்டி மாருங்க கூட படிச்சு வாத்தியா 4 பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு பெஞ்சு இருக்குது, பழைய பெஞ்சு கிராக் விட்டுருந்து அதே பெஞ்சை போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். நான் அந்த ஃபோட்டோ வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னாரு, கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க, கல்யாணி சார் தெரியும், பிரைவேட் பள்ளிக்கு நிறைய கேபிடேஷன் ஃபீஸ் வாங்குவாங்க, கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது, நீங்க படிச்ச பள்ளி உங்க மாதிரி முக்கியமான தத்தெடுத்துட்டா அந்த பெரிய புண்ணியம் கிடைக்கும். அந்த பின்னாடியே இந்த பள்ளியை தத்தெடுத்துக்கணும்னு சொல்லி தத்தெடுத்து 1 ரூபா போய் 26 ஒரு மீட்டிங் கூப்பிட்டு 25 ரூபா பில்லு நேரம் அங்கே ட்ரஸ்ட் கண்டு பண்ண சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து 30 லட்சம் ரூபா சேர்த்து வச்சு 10 நாளைக்கு முடிவு இந்த பொண்ணு எங்கடாது ப்ரைஸ் வாங்கிச்சு, எங்கள் ஊர் பொண்ணுங்க அந்த பொண்ணு சூலூர் பொண்ணு அதான் வந்துக்குவாங்க, அந்த பொண்ணு வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்குது. 1.5 லட்சம் ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது, 30 லட்சம் ரூபா பேங்க்கில் போட்டு 14வது ஆண்டு ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, எங்கே பிறந்தேன், நீங்கள்லாம் என் மகள் பேரம் பேத்தியெல்லாம் கிடையாது, நீங்கள்லாம் நம்ம எல்லாம் ஒரே ரத்தம், நம்ம ஒரே ரத்தம். நீ நினச்சிங்கன்னா சிவகுமார் ஒன்றுமே இல்லை, சிவகுமார் சாம்பிள். நீங்கள் வந்து உங்களுக்கு இமயமலை இருக்குது, இமயமலை உங்களால் தொட முடியும். ஒரே விஷயம் கல்வி. அந்த 11 பேர் படிக்க ஆரம்பித்து நான் ஒருத்தன் தான் தெப்பு தேடி வழி வந்தேன், அந்த கல்வி தான் காப்பாற்றிட்டு. கல்வியும் ஒழுக்கமும் காவலே காப்பாற்றிப்பட்டு 68 வருஷம் ஆகுது. கை தூங்க காஃபி சாப்பிடலாம், கை தூங்குவா 1 ரூபாய் இருக்க மாட்டீங்க, தூங்க பரவாயில்ல 2 மணிக்கு கை தூக்குறானுடா மகனே ராஜா, காஃபி வீட்டில் போட்டுல இல்லையா, அப்படிவா போட்டு கொடுத்து சாப்பிடாமல் பெரியாரு பிருந்தா சாரி சொல்லியா போட்டு கொடுத்து காப்பி 1958 அப்புறம் இது வரைக்கும் நாக்களுக்கு படல. அப்ப எதுக்கு நம்ம காபியே சாப்பிட்டு தண்ணி அடிப்போமா, மொத்த சமாதம் பண்ணுவோமா? கல்வியும் ஒழுக்கம் தான் உங்களை இமயமலை உச்சியில் உட்கார வைக்கும். நன்றி, வணக்கம். படித்தவரா நீங்கள், நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355517.